ஹை, நான் இன்னைக்கு உங்களுக்கு கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, நாலு கத்திரிக்காய், வரமிளகா ஒரு அஞ்சு, கொஞ்சம் புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வரமிளகா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கருப்பாகிடும். அதனால வெங்காயம் தக்காளி வதங்குற டைமில் நீங்கள் கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை இதேமாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். இது சட்னிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ரொம்பவும். அதேமாதிரி கத்திரிக்காயை போட்டு வதக்கக்கூடாது, அப்படியே விட்டுடுங்க, கிண்டக்கூடாது. இந்த அப்படியே விட்டாலே தோல் சுருங்கிடும். ரொம்ப நீங்கள் வத கரண்டி பட்டாலே, அதில் மேலே பட்டாலே உங்களுக்கு கசப்பு தட்டிடும் கத்திரிக்காயில். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சீக்கிரம் செஞ்சிடலாம். இதேமாரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சுலாம் சட்னி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மோஸ்ட்லி ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறதுக்கு. இதேமாரிலாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிடுவாங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குலாம் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸ்வீட் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் சுற்றியும் எறும்புலாம் நிறையா வரும். சாக்லேட் ஸ்வீட்ஸ்லாம் எறும்பு ஜாஸ்தி வரும். அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஸ்வீட் செஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தை சுற்றியும் மஞ்சப்பொடியை தூவி விட்டுடுங்க. சர்க்கிள் டைப்பில் மஞ்சப்பொடியை லைட்டாக அப்படியே தூவி வச்சு அது நடுவில் ஸ்வீட் வச்சிட்டிங்கன்னா எறும்பு கிட்டேயே வராது. இது நல்லா கூலாகட்டும். கூலானோடனே சால்ட் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு நல்லா இது போல் அரைச்சிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கிறேன். ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் துவையலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் தயிர் சாதத்துக்கெலாம் துவையலாக கூட போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். டேஸ்டான ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.